Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about one important stock, this is 100 rupees ke kela iruka stock. In this stock, we will have a lot of returns in the future. We will talk about the stock in the stock with full details and in-depth analysis. In this stock, we will have a maximum of the LRO. In case you are in the stock, you will know about the stock in the future. You will comment on it. Post பண்ணுங்க உங்களோட வியூஸ் கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து Telegram சேனல் லிங்க் கொடுத்திருக்கேன் மறந்தராம Telegram சேனல் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் ரெகுலரா ডেইলি டே டு டே பேஸ்ல அதல போஸ்ட் பண்ணுவோம் சோ மறந்தராம Telegram சேனல்ல ஜாயின் பண்ணுங்க फ्रेंड्स இப்போ அந்த ஸ்டாக் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னொரு நான் கேட்டுக்கறேன் நம்ம சேனல கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்தராம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் சோ ஃபியூச்சர்ல நல்ல நல்ல வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் फ्रेंड्स வாங்க फ्रेंड्स இப்போ அந்த ஸ்டாக் என்னன்னு பார்த்தறலாம் First, in the stock, we start with the balance sheet. In the balance sheet, the reserves are initial minus 3 கோடி September 2000. The company is 81 கோடி வந்து ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க அதே நேரத்துல borrowings இந்த கம்பெனி வந்து 0 தான் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் 2 10 8 18 23 18 34 கோடி 34 கோடி 27 கோடி 8 கோடி 4 கோடி இப்ப கடைசியா செப்டம்பர் 2021 படி பாத்தீங்கன்னா இவங்க வந்து 3 கோடி தான் வச்சிருக்காங்க அதே மாதிரி நம்ம டோட்டல் அசெட்ஸும் பார்த்தலாம் டோட்டல் அசெட்ஸ் பாக்கும்போது அவங்களோட 2010 படி 69 க்ரோஸ் அதுக்கு அப்புறம் 80 92 97 அப்படியே கன்சிஸ்டன்ட்டா வந்து அவங்களோட டோட்டல் அசெட்ஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது 97 கோடி 111 118 118 133 144 150 கடைசியா இந்த மார்ச் 2021 படி பாத்தீங்கன்னா 171 கோடி இருக்கு கடைசியா இந்த செப்டம்பர் 2021 படி பாத்தீங்கன்னா 187 கோடி சோ फ्रेंड्स நம்ம இவங்களோட பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்த வரைக்கும் borrowings வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு அதாவது 3 கோடி borrowings இருக்கு ஆ ரிசர்வ்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 81 கோடி தான் 81 கோடி இருக்கு சோ ரிசர்வ்ஸும் borrowings கண்ண பார்த்தானே நமக்கு borrowings கம்பேர் பண்ணும்போது நல்ல எக்கச்சக்க மடங்கு வந்து அவங்க ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க அது இல்லாம டோட்டல் அசெட்ஸ் வந்து அவங்க ஸ்டெடியா வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து அவங்களோட அசெட்ஸ் இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது 2010ல 69 கோடியா இருந்த அவங்களோட அசெட் இப்ப செப்டம்பர் 2000 படி வந்து 181 கோடியா அவங்களோட அசெட்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இப்ப இந்த பேலன்ஸ் ஷீட்ட பாக்கும்போது கம்பெனி வந்து ஃபைனான்சியலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம தோணுது அது இல்லாம டெப்ட் சுத்தமா இல்லன்றத மாதிரி தான் இந்த பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்த வரைக்கும் நாம பார்க்கறோம் இப்போ பேலன்ஸ் ஷீட்டுக்கு அப்புறம் நம்ம அவங்க இயர் ஆன் இயர் சேல்ஸ் எப்படி நம்ம பார்த்தலாம் கம்பெனியோட இயர் ஆன் இயர் சேல்ஸ் எப்படினு பார்த்தலாம் இயர் ஆன் இயர் சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 2010 மார்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா 113 142 334 கோடி 277 அப்படியே இன்கிரீஸ் ஆயிட்டு வருது 2019 வரைக்கும் 300 கோடியா இருந்த சேல்ஸ் அப்புறம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு அதாவது 273 229 கோடியா இறங்க ஆரம்பிச்சிருக்கு பட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டெடியாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அதாவது 2010ல 7 கோடியில் இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதுக்கப்புறம் 11, 9, 8, 12, 15, 12, 15, 12 இப்போ கடைசியாக மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 34 கோடியாக இருக்குது அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தாலும் 15% அதாவது மார்ச் 2020 பார்த்தீங்கன்னா 10% இருந்தது இப்போ இந்த வருஷம் வந்து 15% ஆகிருக்கு ஆகமுக கிட்டத்தட்ட 50% வந்து அந்த மார்ஜின் பர்சன்டேஜ் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தலாம் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 2010ல் பார்த்தீங்கன்னா 4 கோடியாக இருந்த நெட் ப்ராஃபிட் வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது 7, 4, 5, 8 கோடி 11 கோடி 9 கோடியாக கடைசியாக மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களோட இது பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 23 கோடி அதே மாதிரி அவங்களோட ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்திங்கன்னா அதுவும் 64 பைசாலேருந்து இப்போ மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா 3.83 பைசா வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நான் எப்பயும் சொல்கிறது தான் நெட் ப்ராஃபிட்டும் ஏர்னிங் பர் ஷேரும் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆனாலே அந்த கம்பெனி வந்து அது வந்து ப்ராஃபிட்டபுள்
ப்ராஸ்பெக்ட்ஸில் தான் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கு நெட் ப்ராஃபிட்டும் ஏர்னிங் பர் ஷேரும் அது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸ்டெடியாக அவங்க வந்து க்ரோத் ஃபேஸில் தான் இருக்காங்க, நல்லா பார்த்தாலே தெரியுது. 2017 பாருங்கள், 6 கோடி 10 12 18 23 கோடி நெட் ப்ராஃபிட்டு. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பாருங்கள், 99 பைசா, 1 ரூபா 63, 2 ரூபா 7 பைசா, 3 11, 3 83. இப்படி ஸ்டெடியாக அவங்களோட ஏர்னிங் பர் ஷேரும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ இவங்களோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பாருங்கள், லாஸ்ட் 5 இயர்ஸில் 16%, 3 இயர்ஸில் 18%, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா 20% வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக் ப்ரைஸோட சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் 31%, 3 இயர்ஸில் 61%, லாஸ்ட் 1 இயரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 296% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத்தும் நல்ல வகையில் கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் 5 இயர்ஸில் 20%, 3 இயர்ஸில் 33%, டிடிஎம் பார்த்தீங்கன்னா 105%. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ தூரம் நம்ம பார்த்த எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் சொந்தமான ஸ்டாக் என்னென்னு பார்க்கலாம். அந்தோட ஸ்டாக்கோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோத்தாரி பெட்ரோ கெமிக்கல்ஸ் லிமிடெட். இவங்களோட மெயினான பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது போலி ஐசோ பியூட்டிலினை மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் இவங்களோட மெயினான பிஸ்னஸ்ஸு. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா வெறும் என்எஸ்சியில் மட்டும்தான் லிஸ்டாகிருக்கு, பிஎஸ்சியில் லிஸ்டாகல. இவங்களோட கரண்ட்டாக வந்து ஜனவரி 14 முடிஞ்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92 ரூபா 30 பைசாவில் முடிஞ்சிருக்கு. அதாவது அன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 70 ரூபாவில் இருந்தது. ஆக்சுவலாக நான் சார்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு, அது என்ன ப்ரைஸ்லேருந்து என்ன ப்ரைஸுக்கு வந்திருக்குன்ட்டு. அதாவது கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 92 ரூபா 30 பைசா, இதோட ஐ பாருங்கள் 94 ரூபா, லோ பார்த்திங்கன்னா 21 ரூபா 80 பைசா. அதாவது 21 ரூபாலேருந்து 52 வீக்கான ஐ வந்து நேற்று தான் போயிருக்கு, 94 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸ்டாக்கோட பிஇ பார்த்திங்கன்னா 16.8, புக் வேல்யூ 23 ரூபா 80 பைசா. டிவிடன் இவங்க என்ன கொடுக்கல, ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஆர்ஓசியை பொறுத்த வரைக்கும் 27.3% கொடுத்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ஆர்ஓஇ பார்த்திங்கன்னா 20%. ஃபேஸ் வேல்யூ பார்த்துக்கோங்க 10 ரூபா. அதாவது 10 ரூபா இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து ஸ்ப்ளிட் ஏதாவது அறிவிக்கும் பொழுது அது வந்து பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஸ்டாக் பிரியறதுக்கு வாய்ப்பு. அதே மாதிரி ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்ல ஒரு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 71% வச்சுருக்காங்க. அதாவது 70% ஸ்டேக் வந்து கம்பெனிக்கு ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட தான் இருக்குது. டெப்டே இல்லைன்னு சொல்லியிருந்தேன், அது மாதிரி இங்கே வந்து 0.02, இது வந்து நெக் டெப்டுக்கான இதே இல்லை. ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 5 ரூபா 30 பைசா. இவங்களோட பிஇஜி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.86, அதுவும் 1க்கு கீழே இருக்குது. நான் இப்பயும் சொல்கிற மாதிரி 1க்கு கீழே இருந்தால் யூ மே கன்சிடர் த பர்டிகுலர் ஸ்டாக் ஹேஸ் பின் அண்டர் வேல்யூடு. அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக வந்து அண்டர் வேல்யூடில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 12.5 பாருங்கள். இவங்களோட ரிட்டர்ன்ஸ் பாருங்கள், லாஸ்ட் 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா 78% கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 6 மந்த்தில் வந்து 121%, 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 296%. அதாவது 21 ரூபா 80 பைசாலேருந்து இப்போ 94 ரூபா கிட்டத்தட்ட அவங்களோட 1 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா 296% வச்சுருக்காங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு 5 ப்ளஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 52 வீக்கில் ஐயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. ஆர்ஓசியும் ஆர்ஓயும் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, அபவ் 20%ல் இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 71% வச்சுருக்காங்க, நல்ல ஒரு ஸ்டேக் ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்கிறது, அது வந்து கம்பெனியோட ஸ்ட்ராங்கை வந்து வெளிப்படுத்துது. அஞ்சாவது வந்து டெப்ட் டு ஈக்விட்டி, கடனே இல்லாத கம்பெனி. அது இல்லாமல் இவங்களோட பாஸ்ட் 3 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸு, 6 மந்த்ஸ் ரிட்டர்ன்ஸு, 1 இயர் ரிட்டர்ன்ஸு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதே வகையில் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா கூட ஆல்மோஸ்ட் இவங்க நெக்ஸ்ட் 1 இயரில் வந்து கிட்டத்தட்ட வந்து இது 300 ப்ளஸ்க்கு மேலே வந்து போகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்டாக்கை எந்த ப்ரைஸில் வாங்கினா பெட்டராக இருக்கும்னு நம்ம பார்த்தலாம். இப்போ வந்து நம்ம சார்ட் வியூ போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார்ட் வியூ படி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து எல்லா மூவிங், அதாவது 50-200 DM மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நேற்று வந்து இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 ரூபாவில் இருந்த ஸ்டேடு, அதாவது 70 ரூபாவில் இருந்தது தான் வந்து நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 18% ரிட்டர்ன்ஸ் இருந்தது. இப்போ நீங்கள் வாங்கணுன்னா கூட அந்த அடுத்த சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான் சப்போர்ட்டு. அதாவது நான் எந்த இடம்னு சொல்லிடுறேன் கரெக்டாக உங்களுக்கு, அதாவது 70-71 இந்த இடம் தான் சப்போர்ட்டு. ஒன்ஸ் இந்த இடத்துல கிடச்சதுன்னா நீங்கள் வாங்குங்க. அப்படி இல்லையா, நீங்கள் இதை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சில் ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண பாருங்கள். இல்லைன்னா இதோட மூமெண்ட்டை வாட்ச் பண்ணி பாருங்கள். இவங்களோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனலிஸ் படி வந்து ஸ்டாக் வந்து டெப்டே இல்லாத ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ, இந்த குவார்ட்டர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் லாஸ்ட் 5 இயர்ஸோட சிஏஜிஆர் குரோத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19.63% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 71 to 72, அதான் அது ஒரு நல்ல 71 to 73 வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக தோணுது. வாங்குகிற மாதிரி இருந்தால் அந்த